கதை கேட்க தயாராயிட்டீங்களா? இன்றைக்கான வேதவசனத்தையும் கதையும் பார்ப்போமா? சில நேரம் அதிகமா நம்ம செலவை மிச்சப்படுத்தணும் அப்படின்னு நினைச்சு நம்ம பல நஷ்டத்தை அடைஞ்சிடுறோம். பேராசை அப்படின்னு இருந்தாலும் சில நேரம் கஞ்சத்தனமும் பிரச்சனையா தான் இருக்குது. வேதம் என்ன சொல்லுகிறது என்று பார்க்கலாம். எபிரேயர் 13:5, நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து உங்களுக்கு இருக்கிறவர்கள் போதும் என்று எண்ணுங்கள். இந்த வசனத்தோட முதல் பாகத்தை தான் நான் வாசிச்சிருக்கேன். இதில் என்ன சொல்லுது பார்த்துருக்கீங்களா? நம்ம என்ன இருக்குதோ அதை வச்சு சந்தோஷமா இருக்கணுமா? அதிகமாக ஆசைப்படவும் கூடாது, இருக்கிறத செலவு பண்ணக்கூடாதுன்னு நினைக்கவும் கூடாது. ஒரு ராஜ்யத்தில் ஒரு ராஜா அவருடைய மந்திரியை கவனிச்சிட்டே இருந்தார். அவர் அங்கே உள்ள வியாபாரிகளுக்கு, அதாவது அரண்மனை தொடர்பான வியாபாரிகளுக்கு, அவங்க கேட்ட பணத்தையும் கொடுத்துட்டு இருந்தாரு. சில நேரத்தில் அவர் குறைச்சி கொடுப்பாரு, நிறைய நேரங்களில் அவங்க கேட்குற தொகையை கொடுத்துருவாரு. இதை கவனிச்சிட்டே இருந்த ராஜா யோசிச்சாரு, இப்படி நம்ம எல்லாத்தையும் வாரி வாரி கொடுத்துட்டே இருந்தா அரண்மனை கஜானா காலியாயிரும், அதனால உடனே மந்திரியை மாற்றணும் அப்படின்னு. உடனே ஒரு சின்ன ஊர்லேருந்து அந்த ஊரில் ஒரு கஞ்சன் அப்படின்னு கேள்விப்பட்டதுனால அவனை கொண்டு வந்து அவர் மந்திரியாக மாற்றிட்டாரு. சில நாட்களாகவே ராஜ்யத்தில் தரம் இல்லாத பொருட்களும் தரமற்ற செயல்களும் நடந்துட்டுருக்கத ராஜா கேள்விப்பட்டாரு. அரண்மனையும் சேர்த்து தான். அதனால் ஒரு நாள் இந்த புது அமைச்சர் ஒரு வியாபாரம் பேசுறத கவனிச்சிட்டே இருந்தாரு. அந்த வியாபாரி 500 போர்க்குதிரைகளை கொண்டு வந்திருந்தாரு. அந்த மந்திரி சொன்னாரு, நீங்கள் 500 குதிரைகளை கொடுங்க, உங்களுக்கு ஒரு மூட்டை அரிசி கொடுக்குறேன் அப்படின்னு. அந்த வியாபாரிக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு. அவர் கேட்டாரு, ஐயா, ஒரு மூட்டை அரிசி கொடுக்குறேன்றீங்களே, அதுக்கு என்ன விலையை நீங்க நிர்ணயிக்கிறீங்க அப்படின்னு. அதுக்கு அந்த அமைச்சர் சொன்னாரு, இந்த ஒரு மூட்டை அரிசியும் இந்த ராஜ்யத்துக்கு சமானம் அப்படின்னு. அப்போதான் ராஜாவுக்கு புரிஞ்சுது, இந்த மந்திரிக்கு எதோடைய மதிப்பும் தெரியல, ஒன்றுமே சரியாக செய்ய தெரியல, அதனால தான் தரம் இல்லாத பொருட்கள் எல்லாம் அரண்மனைக்குள்ளே வந்துருச்சு அப்படின்னு. ரொம்ப சேமிப்பாக இருக்கிறோம் இல்லைனா மிச்சம் பிடிக்கிறோன்னு நினச்சிட்டு அதிக நஷ்டத்தை சந்திக்கக்கூடாது. மறுபடியும் அந்த ராஜா அந்த மந்திரியை கூட்டிகிட்டு வந்து அங்கே மந்திரி ஆக்கிட்டாரு. அடுத்த கதையில் சந்திப்போம்.